ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து அட்டண்டன்ஸ் வந்து ஆப்பில் ஒர்க் ஆக மாட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணாலே வந்து ஆப் க்ளோஸ் ஆகிடுது, அட்டண்டன்ஸே வந்து போட முடியல, எனக்கு வந்து ஒரு 1 மந்த்தாக போட முடியல, 2 மந்த்ஸாக வந்து போட முடியல, இல்லை ஒரு 1 வீக்காக போட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ஃபோன் ப்ராப்ளத்தால் கூட அட்டண்டன்ஸ் போட முடியாமல் போயிருக்கலாம். ஏன்னா பல பேரால் அட்டண்டன்ஸ் போட முடியுது அப்படிங்கிறப்ப ஒரு சில பேருக்கு ஏன் போட முடியல அப்படின்னா, இந்த சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களாலேயும் அட்டண்டன்ஸ் போட முடியும். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மேனேஜ் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இல்லைனா இங்கே சர்ச் பாருக்கு பாருங்கள், அதில் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இல்லம் தேடி கல்வி வேர்ஷன் எல்லாமே வந்து காமிக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளியர் டேட்டா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணால் கிளியர் ஆல் டேட்டா, கிளியர் கேட்சின்னு வரும். கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை கேட்சி மட்டும் கிளியர் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கேட்சி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்ச் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அந்த கேட்ச் மெமரி, தேவையில்லாத மெமரிஸ் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆல் டேட்டா வந்து கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளியர் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் புதுசாக லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட முடியுது. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே வந்து போதும், உங்கள் ஆப்புக்குள்ளார ஈஸியாக போயிட்டு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.